ஓம் சாந்தி. 2/7/2017 முரளி ரிவிஷன், அவித் முரளி. இதில் தலைப்பு என்ன அப்படின்னா, சங்கமயுகத்தில் சத்யுகத்தில் ராஜதர்பார் நடக்கும், திரேதாயுகத்தில் நடக்கும், துவாபரயுகத்தில் நடக்கும், கலியுகத்தில் நடக்கும். ஆனால் அனைத்தையும் விட உயர்ந்த தர்பார் சுயராஜ்ய அதிகாரிகளுடைய சங்கமயுகத்தின் தர்பார் தான். அதுதான் தலைப்பு. ஏன்னா இந்த தர்பார் தான் முழு கல்பத்திலும் நடத்த போற ராஜ தர்பாருக்கு அஸ்திவாரமே. அதனால பாபா சொல்றாரு, எப்பவும் சொல்ற மாதிரி உயர்ந்த ரத்தினங்கள் என் பக்கத்திலே இருக்கிறாங்க, என் இதய சிம்மாசனத்திலே இருக்கிறாங்க. அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய விசேஷ குணங்கள்ல ஜொலிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சிலர் அந்த வரிசை எண்ணில் ஒரு சிலர் முன்னாடியும் ஒரு சிலர் பின்னாடியும் இருக்கிறாங்க. ஸோ அந்த ராஜ அதிகாரி அப்படின்னா அவங்களுடைய அடையாளம் என்னன்னா, ரெண்டு கிரீடம் தென்படும். ஒன்று தூய்மையின் ஒளி கிரீடம், இன்னொன்று சேவையின் பொறுப்பு கிரீடம். ஒரு சிலருக்கு சேவை பெருசாக இருக்குது, தூய்மை கம்மியாக இருக்குது. தூய்மை கம்மியாக இருக்குதுனாலே நினைவு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு நினைவு அதிகமாக இருக்குது, சேவை கம்மியாக இருக்குது. ஒரு சிலருக்கு ரெண்டுமே கம்மியாக இருக்குது, ஒரு சிலருக்கு தான் ரெண்டுமே அதிகமாக இருக்குது அப்படின்னு வரிசை கிரமத்தை பார்க்குறாரு. அடுத்தது பாபா சொல்கிறாரு, இதில் இந்த தர்பாரில் இல்லையா, ஒரு ராஜ தர்பார் நடக்குதுன்னா ராஜா முன்னாடி உட்காந்துன்னு பேர், அவருக்கு பக்கத்தில் ரொம்ப உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அப்புறம் அவரை விட்டு தூரம் போக போக என்ன ஆகும், பதவி கம்மியானவங்க உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்குறீங்க தெரியுமா, உங்கள் சீட்டு எது தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா சயின்ஸ் கண்டுபிடிச்ச கருவியை வச்சு இயற்கையின் சீற்றத்தை, வாயு மண்டலத்தை, வெப்பநிலையெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்கன்னா, நமக்கு தெய்வீக புத்தின்னு ஒரு எந்திரம் கொடுத்துருக்குறாரு, அதை வைத்து மூன்று கால ஞான அந்த ஆதாரத்தில் நிகழ்காலத்தில் உங்களுடைய சீட்டு எங்கே இருக்குது, எதிர்கால சத்தியுகத்தில் உங்களுடைய சீட்டு எதுன்னு தெரிஞ்சுக்க முடியாதா? அந்த தெய்வீக புத்தி இருக்குது தானே, அதை உபயோகிக்கிறது எப்படி தெரியுமா, திரிகாலதர்ஷி நிலையிலிருந்து உபயோகிக்கணும். அதாவது என்னது, மூன்று காலங்களை தெரிந்த நிலை. இப்போ நான் செஞ்சிட்டு இருக்கிற காரியத்துக்கு நான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்காருவேண்ணா, பாபாவுக்கு எவ்வளோ பக்கத்தில் இருக்கிறேன் கண்டிப்பாக தெரியும். அதேமாதிரி இந்த செயல் எதிர்காலத்தில் என்னை எங்கே உட்கார வைக்கும் அதுவும் தெரியும். இப்போ பாபா சொல்கிறாரு, உபயோகிக்க தெரியுதா? அதனால் முதல்ல அந்த திரிகாலதர்ஷ நிலையில் நிலைச்சிருந்தால் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஒரே காலத்தை பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ மூன்று கால ஞான நிலையில் நிலைச்சி இருங்க, செக் பண்ணுங்க. பாபா போன வாரம் ரெண்டு விதமான தியாகி சொன்னார், தியாகி மகா தியாகி, அடுத்தது சர்வஸ்வ தியாகி மட்டும் சொல்லலை. பாபா சொல்றாரு, இப்பவும் நான் சொல்லலை, ஏன்னா இன்னும் கடைசி பாடத்தில் கற்பிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னா, இந்த ராஜ தர்பாரில் விசேஷமா அன்பான ஆத்மாக்கள் அதிகமா இருக்கிறாங்க. அந்த அன்பான ஆத்மாக்களுக்கு அன்பை பிரதிபலனா கொடுக்க அன்பான பாபாவும் வந்துட்டார். இந்த மேலா தான் மிக உயர்ந்த மேலா. இதுல யாரு இந்த இறைவனோடு சந்திக்கிற பாக்கியத்தை அடைஞ்சாங்கன்னா, உலகத்துல இருக்கிற அதி புத்திசாலிகள்னு யாரெல்லாம் உலகம் நம்பிட்டு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கல. யாரெல்லாம் உலகம் இவங்கெல்லாம் எதுக்குமே தேராதவங்கன்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு தான் இறைவனே கிடைச்சிருக்கிறார். அவங்களுடைய அனைத்து விருப்பங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற பாக்கியத்தை அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. மற்றபடி சயின்டிஸ்ட்டு சயின்ஸில் ஆராய்ச்சி பண்ணுறதுல நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாரு, அரசியல்வாதி திட்டம் போடுறதுல நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க, சாஸ்திரவாதி சாஸ்திரத்தில் மூழ்கி இருக்கிறாங்க, மகாத்மாக்கள் இறைவனை தேடிக்கிட்டே மூழ்கி போயிட்டாங்க. ஆனால் அப்பாவுடைய அன்பில் இதுதான் சத்தியம், அவர் தான் என் அப்பா அப்படின்னு அன்பில் ஓடி வந்துட்டீங்க. அந்த அன்பில் வந்த போலாநாத் குழந்தைங்க, போலாநாத்னா கள்ளங்கபடமற்றவர். ஸோ கள்ளங்கபடமற்ற குழந்தைங்க, வெகுளித்தனமான குழந்தைங்க கள்ளங்கபடமற்ற அப்பாவை அடைஞ்சிட்டாங்க.
அதை நினைவாத்தா உண்மையான உள்ளத்தில் பிரபு திருப்தி அடைவார் அப்படின்ற மகிமை இருக்குது. உண்மையான உள்ளம் இருந்தால் தான் அவருடைய இதய சிம்மாசனதாரி ஆக முடியும். உண்மையான உள்ளம் இல்லைன்னா ஒரு வினாடி கூட அவருடைய நினைவில் உங்களால் நிலைச்சிருக்க முடியாது. பாபா கிட்ட உண்மையான உள்ளம் உடைய குழந்தைங்க அப்படின்னு அர்த்தம், பாபா சொல்றத அப்படியே செய்கிற குழந்தைங்க, அவங்க மனசில் வர உயர்ந்த எண்ணங்கள் தானாகவே ஈஸியாக நிறைவேறிடுது. அது மட்டும் இல்லை, ஆக்கார நிராக்கார சாக்காரன்ற மூன்று ரூபத்திலையும் அப்பாவுடைய துணையை அவங்க நிரந்தரமாக நினைவு செய்கிறாங்க, அனுபவம் செய்கிறாங்க. அடுத்தது டீச்சர்களுடைய சந்திப்பில் பாபா சொல்கிறாரு, டீச்சர்கள்னால் சேவாதாரிங்க, சேவாதாரினா ரெண்டு நினைவும் சமமாக இருக்கணும். ஒன்று அப்பாவுடைய நினைவு, இன்னொன்று சேவை. இது ரெண்டும் சமமாக இருந்துச்சுன்னா சேவை ஈஸியாக வளர்ச்சி அடையும். உலகத்தில் எல்லோருமே அமைதி வேணும்னு தான் விரும்புகிறாங்க. அதனால் எந்த ஸ்தானத்தில் சென்டரில் சென்டர் இருக்கிற ஏரியாவில் சேவை சரியாக வளர்ச்சி அடைய மாட்டேங்குது, நிறைய பேர் சென்டருக்கு வரமாட்டாங்க, என்னதான் விழுந்து விழுந்து சேவை செஞ்சாலும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த சேவை நிலையத்தையே அமைதி குண்டமாக்கிடுங்கன்றார். அப்படின்னு அர்த்தம், அந்த அளவுக்கு அமைதியின் வைப்ரேஷனால நிரப்பி வைங்க அந்த சென்டரை. ஸ்பெஷலாக யோகா பண்ணிக்கிட்டே இருங்க அந்த இடத்த, அதுலேயும் குறிப்பாக ஒரு ரூமை ஒதுக்கி அந்த ரூமுக்குள்ளே போனாலே எப்படிப்பட்ட அசாந்தியில் இருக்கிறவங்களும் அமைதியின் சொரூபம் ஆகணும். அந்த மாதிரி வாயுமண்டலத்தை உருவாக்குங்க. நீங்கள் மியூசியம் கண்காட்சியெல்லாம் வச்சு மற்றவங்களுக்கு ஞானத்தை கேட்க வைக்கிறீங்க, பார்க்க வைக்கிறீங்க, ஆனால் நாங்கள் வரவங்கெல்லாம் நாங்கள் இதை நிறைய தடவை கேட்டுட்டு வந்தோம்னு சொல்கிறாங்க, மியூசியம் பல தடவை பார்த்துட்டு வந்தோன்னு சொல்கிறாங்க, ஆனால் அடைஞ்சிட்டோன்னு சொல்லலையே. எங்கேயுமே கிடைக்காது அந்த அமைதியை நான் இங்கே அடைஞ்சேன், இறைவனை அடைஞ்சேன்னு சொல்லலையே. அந்த அமைதியின் ஸ்தானத்தை உருவாக்குங்க. ரெண்டு நிமிஷம் அவங்கள நீங்கள் அனுபவம் செய்ய வச்சிட்டாலும் அவங்களால இதை விடவே முடியாது, தானாகவே உங்கள் சென்டரை நோக்கி வந்துடுவாங்க. அதனால் மியூசியம் திறக்கிறதுல நீங்கள் செலவு பண்ணுற சக்தியை அமைதியின் ஸ்தானத்தை உருவாக்குறதுலையும் செலவு பண்ணுங்க. அப்போ என்னாகுன்னா நீங்கள் கொடுக்குற பட விளக்கத்தில் புரிஞ்சிக்காதவங்க கூட இந்த ரெண்டு நிமிஷம் அமைதியை அனுபவம் செஞ்சிட்டாங்க. அவங்கள யோகத்தில் உட்கார வச்சு நீங்கள் அனுபவம் செய்ய வச்சிட்டீங்க அப்படின்னா இங்கே போனால் எனக்கு கொஞ்சம் கிடைக்கும், அந்த அமைதி கிடைக்கும், எப்படிப்பட்ட துக்கத்துலேருந்து நான் விடுபடுவேன் அப்படின்ட்டு நினைக்க ஆரம்பிச்சிட்டா, ஆசை வச்சிட்டாலே தானாகவே சென்டருக்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க, வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வழியை கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சேவாதாரிகளுக்கு இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, சேவாதாரினாலே எப்பவும் தன் மேலேயும் திருப்தியாக இருப்பாங்க, மற்றவங்க மேலேயும் திருப்தியாக இருப்பாங்க. எல்லோர் மேலேயும் திருப்தியாக இருக்கிறதுனால மற்றவங்க எல்லாம் ஊக்க உற்சாகத்தோடு தானாகவே உங்களுக்கு சகயோகத்துக்கு வருவாங்க, ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி கூப்பிட வேண்டியதோ செய்ய வைக்க வேண்டியதோ இருக்காது. ஸோ அந்த மாதிரி திருப்தின்ற குணம் தானாகவே எல்லோரையும் ஊக்க உற்சாகத்தில் கொண்டுட்டு வந்துடும். அதனால் நீங்கள் எப்பவுமே நான் திருப்தியாக இருக்கணும், மற்றவங்களும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற விசேஷ லட்சியம் இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா. இது வந்து எப்படி கிடைக்கும், இது ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போ சேவைக்கு வரவங்களுக்கு வந்து பிரம்ம போஜனம் கொடுத்தா திருப்தி ஆகிடுவாங்களா, அதெல்லாம் திருப்தி ஆக மாட்டாங்க. அந்த பாராட்டுற அன்பான வார்த்தை அதுதான் திருப்திப்படுத்தும் இல்லையா. என்ன தான் பிரம்ம போஜனம் போட்டினாலும் வார்த்தை கடுமையாக இருந்தால் யாருமே வர மாட்டாங்க. ஸோ அந்த அன்பான வார்த்தையில் அவங்கள பாராட்டணும், மனசார பாராட்டணும் இல்லையா. ஸோ அப்படி பாராட்டினாதான் அவங்க திருப்தி அடைவாங்க. அவங்க செஞ்ச சேவையை விட அதிகமாக நீங்கள் பாராட்டணும். இது ஆக்சுவலாக திருக்குறளில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாராட்டுறது எப்படி இருக்கணும்னா, ஐயோ அவனுக்கு நான் இன்னும் சேவை பண்ணியிருக்கணுமே, அவன் பாராட்டுறதுக்கு நான் தகுதியாக அடையிலையே அப்படின்னு தோணணுமா. எவ்வளோ சூப்பர் இல்லை, அதுதான்.
சரி, அடுத்தது பாபா சொல்றாரு, நீங்க எப்பயுமே கடலின் கரையில இருக்கிற புனித அன்னப்பறவை. ஏன்னா அன்னப்பறவை வந்து எப்பயுமே கடல் கரையிலே இருக்குமா, கடலின் அலையோட விளையாண்டுட்டு இருக்குமா, அந்த மாதிரி புனித அன்னப்பறவையை நீங்க உங்களை அனுபவம் செய்யறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பவுமே ஞான ரத்னத்தை பொறுக்கிற, ஞான ரத்னத்தை தாரணை செய்யற, ஞான ரத்னத்தினால புத்தியை நிரப்பிக்கிட்டு இருக்கிற அன்னப்பறவையா இருக்கணும். மற்றபடி வீண் விஷயங்கள், வீண் காட்சிகள் இதெல்லாம் கூழாங்கல், அன்னப்பறவை மறந்து கூட கூழாங்கல்ல பொறுக்காது. அதே மாதிரி நீங்களும் இந்த வீண் விஷயங்களையே பார்க்கவோ கேட்கவோ செய்யவோ பேசவோ சிந்திக்கவோ கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதோடைய பிரபாவத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா தானாகவே உங்களுக்கு அந்த சிந்தனை தான் வரும், அந்த பேச்சு தான் வரும், வீண் பேச்சு தான் வரும். அப்போ வாயுமண்டலம் அந்த மாதிரி வீணான சக்தி இழந்த வாயுமண்டலம் உருவாகிடும். ஒன்றும் இல்லாத விஷயத்த மலையே விழுந்துட்டா எப்படி வாயுமண்டலம் கெட்டு போயிடுமோ அந்த மாதிரி கெடுத்துடுவீங்க. ஏன்னா திரும்ப திரும்ப அதே சிந்தனை உங்கள் மனசில் ஓடுறதுனால, வாயில் அதே வர்ணனை பண்ணுறதுனால. அதனால் பாபா சொல்கிறார், எந்த ஒரு விஷயத்தையும் உள்ளடக்கிடுங்க, மனசில் கூட கொண்டுட்டு வராதிங்க. ஸோ அன்னப்பறவை எப்படி எப்பவுமே கடலின் கரையில் இருக்குமோ அந்த மாதிரி நானும் எப்பவும் ஞான ரத்தினங்களோடு விளையாடுற ஞான கடலின் பக்கத்திலே இருக்கிறவன்ற நினைவின் சொரூபமாகுங்க. அது ரெண்டாவது பாயிண்ட். அடுத்தது மூணாவதா சேவாதாரிகளுக்கு சொல்கிறாரு, சாரி இது நாலாவதா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் சேவை எப்பயுமே வெற்றி அடைகிறதுக்கு ஈஸியான வழி என்ன தெரியுமா, பாபாவை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணுன்றதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுனா, ஒவ்வொரு காரியமும் செய்கிறதுக்கு முன்னாடி இது அப்பா செய்வாரா இந்த காரியத்தை, அவர் செய்வார்னா செய்யுங்க, அவர் செய்ய மாட்டார்னா நீங்களும் செய்யக்கூடாது. ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இந்த எண்ணம் அப்பா சிந்திப்பாரா பாபா சிந்திப்பாரா, அவர் சிந்திப்பாருனா நீங்கள் சிந்திங்க. அவருடைய எண்ணம் தான் உங்கள் எண்ணமாக இருக்கணும், அவருடையது இல்லைனா அது என்னுடையதும் இருக்கக்கூடாது. ஸோ இதை இந்த உரைக்கல்ல வச்சுட்டு செக் பண்ணுங்கள், பாபாவுக்கு சமமாக இருக்கா, பாபா பண்ணுவாரா பண்ணுவாரா. அப்படி இருந்தீங்கன்னா என்ன ஆகும், அவருக்கு சமமான காரியம் எண்ணம் சொல் செயல் இருக்கும், அதனால் அவருக்கு சமமாக நீங்களும் வெற்றி சுரூபம் ஆகிடுவீங்க. ஒருத்தர் அப்படியே அவர் பின்னாடியே போகிறது ரொம்ப ஈஸி தானே, அது மாதிரி பாபா பின்னாடியே போனீங்கன்னா சுலபமாக வெற்றி அடைஞ்சிடுவீங்க. கடின உழைப்புலேருந்து விடுபட்டுடுவீங்க, எல்லா பிராப்திகளும் நிறைஞ்சிருக்கிற அனுபவம் ஆகிட்டே இருக்கும். வரதானத்தில் பாபா சொல்கிறாரு, எந்த குழந்தைங்க சுயமரியாதையில் நிலைச்சிருக்கிறாங்க, சுயமரியாதைன்னா என்ன அர்த்தம், சுயம் ஆத்மா, ஆத்மாவுக்கு என்ன மரியாதை, அன்பு சொரூபமானவன், அமைதி சொரூபமானவன், தைரியமானவன், பயமற்றவன். ஸோ இதெல்லாம் ஆத்மாக்களுடைய, அதாவது வாணியில் பாபா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஆத்மாக்களின் மரியாதை, அதான் சுயமரியாதை. அப்போ சுயமரியாதை நிலைச்சிருக்குன்னா ஒரு ஞான பாயிண்ட்டின் சொரூபமாக நிலைச்சிருக்கிறது, ஆத்மாவின் குணத்தில் நிலைச்சிருக்கிறது. ஸோ அப்படி நிலைச்சிருக்கிற ஒரு ஆத்மா எல்லைக்குட்பட்ட மரியாதை பெறணுன்ற ஆசையே இருக்காது. ஏன்னா என்னுடைய மரியாதை இதுதான், சங்கம யுகத்து பிராமணனுடைய மரியாதை சுயமரியாதையில் நிலைச்சிருக்கிறதானே தவிர பேரு புகழ் மற்றவர்கள் மரியாதை பின்னாடி அலையணுன்ற ஆசையே இருக்காது, அது நமக்கு தேவையே கிடையாது. ஏன்னா ஒரு சுயமரியாதையில் நிலைச்சிட்டிங்கனாலே எல்லா எல்லைக்குட்பட்ட ஆசையும் ஆல்ரெடி நிறைவேறின மாதிரி நிரம்பிய தன்மையை நீங்கள் அனுபவம் செய்வீங்க. கேட்டு பெற வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனால் நீங்கள் கேட்டு பெறணும்னு ஒரு ஆசை வச்சுட்டீங்க, கடைசி வரைக்கும் அது நிறைவேறாது. ஒரு ஆசை நிறைவேறதுக்குள்ளே 10 ஆசை உருவாகிடும். ஆனால் சுயமரியாதையில் நிலைச்சிருந்தீங்கன்னா தானாகவே ஆசைகள் எல்லாம் நிறைவேறிடும். அதனால் எப்பவுமே சுயமரியாதையில் நிலைச்சிருங்க. அப்போ சர்வ பிராப்திகள் நிரம்பிய சொரூபமாக ஆயிடுவீங்க. தானாக அனைத்தையும் அடைந்த அந்த பொலிவு உங்கள் முகத்திலையும் பேச்சிலையும் வார்த்தையிலும் எண்ணத்திலும் அந்த குஷி தான் துள்ளி குதிக்கும். அடையாத ஒன்று அப்படின்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு, ஆசைனா என்னன்னே தெரியாது, எனக்கு எல்லாமே இருக்குது. கர்ணன் மாதிரி இல்லையா, கர்ணன் வந்து ஒருத்தர்கிட்ட ஏதோ அரிசி கொடுக்குறாரு,
கொடுத்துட்டு சரி அந்த முனிவர் சொல்கிறார் பரவாயில்ல நான் கேட்டது ஒரு கைப்பிடி நீ நிறையா கொடுத்துட்ட உனக்கு என்ன வரம் வேணும் கேளு. எனக்கு கேட்குறதே பிடிக்கலையே, கேட்குறதே எனக்கு நல்லதாக தெரியலையேன்னுவார். இல்லை அந்த மாதிரி ஏதாவது வேணும்னு ஆசை இருந்தால் தானே கேட்கணும்னு தோணும். ஆசைனா என்னன்னே தெரியல, எனக்கு கேட்குறதுக்கு எதுவுமே இல்லைங்க, எனக்கு எல்லாமே இருக்குதுங்க. அப்படி அனுபவம் ஆகும். எப்போ சுயமரியாதையில் நிலைச்சிருக்கணும். ஆசைனா என்னன்னே தெரியாத நிலை இருக்கணும். ஆசைப்படுறது சூத்ரனுடைய குணம். சுயமரியாதையில் நிலைத்து இருக்கிறது தான் பிராமணனுடைய குணம் அப்படின்னு இருக்கணும். பாபா சொல்கிறார் இல்லையா, கேட்டு வாங்குறதுக்கு செத்து போயிடலான்னு. அம்மா சொல்லுவாங்க தானாக வந்தால் தான் பால், கேட்டு பெற்றால் தண்ணி, வலுக்கட்டாயமாக பெற்றால் ரத்தம்னுவாங்க இல்லையா. ஸோ கேட்கறது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தையாக இருக்கணும். பாபா நினைவில் மூழ்கி இருந்தீங்கன்னா அதுதான் நம்மளுடையது. அந்த அதீந்திர சுகத்தில் மூழ்கி இருந்தீங்கன்னா தானாகவே உங்களுடைய ஆசையெல்லாம் தானாகவே நிறைவேறத கண் முன்னாடி பார்ப்பீங்க, ஆச்சரியமாக இருக்கும். சரி ஸ்லோகன், ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை யாரால் வளைச்சிக்க முடியுதோ அவங்க தான் சொக்க தங்கம், உண்மையான தங்கம் இல்லையா. ஆனால் நான் வணங்காமடி மாதிரி நின்றுட்டு எல்லாரையும் நான் வளைச்சிட்டு இருப்பேன்னு நினச்சிங்கன்னா ஒன்றுத்துக்கும் உதவாதவர் ஆகிடுவோம். ஸோ அதனால் எதையுமே மாற்ற முற்படக்கூடாது, அததுக்கு ஏற்ற மாதிரி நான் மாதிரி எல்லாத்துலேயும் திருப்தியாக இருந்து அவங்கள திருப்திப்படுத்துறதுல தான் உங்கள் லட்சியம் இருக்கணும். அப்போ தான் உண்மையான தங்கம். எனக்கு திருப்தி இல்லை இன்னும் எனக்கு பண்ணு இன்னும் எனக்கு பண்ணுன்னீங்கன்னா சேவையை விட்டு எல்லாம் போயிடுவாங்க. தங்கமானவங்க கிட்ட தான் தங்கமான சேவாதாரிகளும் வருவாங்க. ஆனால் பாபா சொல்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை வளைச்சிக்கோங்க, பணிஞ்சு போங்க, அப்போ தான் நீங்கள் உண்மையான தங்கம். ஏன்னா பணிவு தான் நம்மளுடைய பாதுகாப்பு கவசம் இல்லையா. இப்போவும் சரி இறுதி நிலை விநாச காட்சியிலும் சரி நம்மளுடைய நமக்கு பாதுகாப்பாக இருக்க போகிறது பணிவு. அதை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் விட்டுறக்கூடாது. ஓம் சாந்தி. Love you, Bab Dada. Thank you, Bab Dada.